ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிப்டோவை சேனல் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபிராக்டல் காயின் ஸோ இஸ் ஆல்ரெடி நான் நிறைய டைம் நம்ம டெலிகிராம் சேனல் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃபிராக்டல் விட் காயின் கேட் டொண்ட்டி அப்படின்னு ஸோ அந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது ரொம்ப லேட் ஆகிடுச்சு இஸ் ப்ரீவியஸாக பிட்காயின் சிஸ்டம் இன்ட்ராக்ட் பண்ண யூசஸ் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் ஃபிராக்டல் ஆடினல்ஸ் நான் ரோல்னஸ்ன்கிறது இந்த ஒரு ட்ரெண்டு தான் பெருசாக போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஃப்ராக்டர் வந்துட்டு டூ மந்த்ஸ் பிஃபோரை லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ டூ மந்த்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் காயின்ஸில் ஃபோர்த்து கொசன் பிடிச்சிருக்கு ஸோ பிட் காயின்னு டோஜி கேஷ் அடுத்தது ஃப்ராக்டர் தான் ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு நான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா ஒன்றும் நல்ல வயசு இந்த மின் மைனிங் யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு பார்த்தீங்களா அதுதான் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ கே ஃப்ராக்டரில் பார்த்தீங்கன்னா கேட்டோன் டி ப்ரோட்டோக்கால்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது ஸோ அதை பற்றியும் பார்ப்போம் ஸோ நாள் மாதிரி பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க என்னன்னா வந்துட்டு மெர்ஜி மைனிங் வந்துட்டு கொண்டு வரதா மெர்ஜி மைனிங்னா ஒன்றும் இல்லை மைனர்ஸ்னால் ஒன்றும் இல்லை கிரிப்டோ கரன்சியில் ஒரு டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்துட்டு மைன் பண்ணி டோக்கன்ஸ் வந்துட்டு அவங்க ஏன் பண்ணிப்பாங்க நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு மைனிங் தான் வந்துட்டு பினான்ஸில் கொண்டு வந்துருக்காங்க அது மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஃபிராக்ட்ரல் பிட்காயின்ல ஸோ ஃப்ராக்டர் பிட்காயின்ங்கிறது ஒரு மைனிங் பேஸ் பண்ணதுன்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ எந்தளவுக்கு வந்துட்டு எஃபிஷியன்னு பார்ப்பாங்க ஸோ இப்போ வந்து பிக் நம்ம ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும்போது ஒரு பிளாக் கன்ஃபர்மேஷன் ஆகிறது வந்து டென் மினிட்ஸ் மினிட்ஸ்கிட்ட எடுத்துவோம் ஸோ அதுவே நீங்கள் ஃப்ராக்டரில் போனீங்கன்னா வந்து ஜஸ்ட் தேர்ட்டி செவன்ஸ்லேயே ஆகிடும் அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் அந்த எக்ஸ்சேஞ்ச் வேணும் போது வந்து ஒரு செவன்ட்டி பிளாக் எயிட்டி பிளாக் சிக்ஸ்டி பிளாக்கு அந்த மாதிரி எத்திரி நம்மளை பார்த்துருக்கோம் ஸோ அந்த பிளாக் தான் வந்து இயன்ஷன் இப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டினல்ஸை பற்றி பார்த்துக்கிறோம் ஸோ ஆர்டினல்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் வந்து மிட்காயின் வரும் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு எக்கோ சிஸ்டம் கொண்டு வந்தவங்க ஆர்டினல்ஸ் அதாவது அதில் வந்து என்எஃப்டி கொண்டுறது அது இல்லாமல் இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய டாஸ்க்லாம் கொண்டு வந்தவங்க தான் அந்த ஆர்டினல்ஸ் டா இந்த டோக்கன் வந்துட்டு பினான்ஸ்லேயே வந்து லிஸ்ட் ஆச்சு அது ஆல்டிமேனு வந்து நைன்ட்டி வரைக்கும் போச்சு ஸோ அதெல்லாம் பினான்ஸ் போய் விட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்செலாம் வந்து லிஸ்ட் ஆச்சு பிட்கான்ல எவ்வளவு டோட்டல் சப்ளை இருக்கோ அந்த அளவுக்கு தான் இதுல வந்து டோட்டல் சப்ளை அதாவது டுவெண்ட்டி ஒன் மில்லியன் ஆடியன்ஸ் தான் வந்து டோட்டல் சப்ளை வந்தது ப்ரைஸ் லாஸ்ட் இயரில் வந்துட்டு இல்லை இயர்லி யூசஸ் வந்துட்டு நிறையவே ப்ராஃபிட் பார்த்தாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு டாலர் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் வந்துட்டு ஒரு ஆல் ஆல் டைம் ஆகியப்போ வந்துட்டு நைன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் மேலே வந்துட்டு ப்ராஃபிட் கிடச்சிது இன்னும் இல்லை இதுலருந்து என்எஃப்டி மின் பண்ணவங்களுக்குலாம் வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா ரிவார்டும் கிடச்சிது ஸோ ஃப்ரீயாவே அவங்களுக்குலாம் வந்துட்டு தௌசண்ட் டோக்கன்ஸ் அளவுக்கு கிடைச்சிது ஃப்ராக்ட்ரல் பிட்காயினை பற்றி பார்ப்போம் ஸோ ஃப்ராக்ட்ரல் பிட்காயின் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரெண்டு லிஸ்ட் லிஸ்ட்டாகிடுச்சு ஸோ டோட்டல் அதாவது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மில்லியன் தான் இருக்குது டோட்டல் டோட்டல் சப்ளை வந்துட்டு ஹண்ட்ரட் பில்லியனுக்கு மேலே இருக்குது சர்க்குலேட்டிங் சப்ளை வந்துட்டு வெறும் சிக்ஸ் பில்லியன் எஃபி டோக்கன்ஸ் தான் வந்து ட்ரேடிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு எஃபி டோக்கன்ஸை பை பண்ணுறாங்க வந்து கேட் ஐ எம்இ எக்ஸ்சேஞ்சு பிட்மார்ட் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்செலாம் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஆர்டினல்ஸ் லோன்னே ஆடினஸ்ல இன்ட்ராக்ட் பண்ண யூசர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ரிவார்டு கிடைச்சிது இது வந்துட்டு மின்ட்டிங் மின்ட்டிங் மணி டோக்கன் கெட் பண்ணுற ஈவெண்ட்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பை பண்ணால் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ணிக்கலாம் இதை பை பண்ணிட்டு நீங்கள் அந்த ஓபி கேட் அதாவது கேட் ஒன்ட்டிங்கிற ப்ரோட்டோக்கால்ஸ்ன்னா பார்த்தீங்களா அது வந்துட்டு வேற ஒரு டாட்ஸ் ஓப்பன் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி டாலர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒன் டாலர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கைஸ் நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஸோ ஓ வந்துட்டு ஓபி கேட் பற்றியும் ஆடுநாள்ஸ் பற்றியும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓகே எக்ஸ் மட்டும் இல்லை நிறைய எக்ஸேஞ்ச் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரெண்டு வந்துட்டு பெருசாக வாய்ப்பு இருக்குது ஸோ வைஸ் தான் நம்ம டெலிகிராம் சேனலு இதெல்லாம் வந்து ஆட்ராப் அப்டேட்ஸ் கிரிப்டோ அப்டேட்ஸ் வெப் த்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ ஆட்ரப்ஸ்லாம் அட்டன் பண்ணணும் இல்லை ஆட்ரப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் அதில் வந்துட்டு எஃபிபிப்பேங்கிற டோக்கனை வந்துட்டு நான் பை பண்ணியிருப்பேன் ஸோ இது வந்துட்டு ஒன்றும் இல்லை ஃபிராக்டல் பேஸ் பண்ண ஒரு மீன் தான் ட்ராக்டர் நெட்ஒர்க்கில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீனிங் டோக்கனு தான் ஃபிராக்டர் பெப்பே இப்படி பை பண்ணுறதுன்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபிராக்டர் கைன் வந்துட்டு எம்ஏ எக்ஸ்சேஞ்சில் கேட்டை யூஸ் பண்ணி பை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஒரு உங்கள் அவங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பை பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்துட்டு யூனிசாட் விளையாட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யூனிசாட் விளையாட்டுக்குன்னா கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்துடும் அந்த காப் அதை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதே அந்த சீட் ஃபேஸெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஃபேஸ் அது வந்துட்டு ஓகே எக்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதிகமாக வந்துட்டு பை பண்ணுறீங்க ஏன்னா வந்துட்டு மீம் டோக்கன் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம் இப்போ வந்துட்டு வெறும் ஒரு நூறு அதாவது கே மார்க்கெட் கேப்பளோ தான் இருக்குது இப்போ இப்போ வந்துட்டு நீங்கள் பை பண்ணிச்சிங்கன்னா அது ஒன் டே வந்துட்டு ஒரு பெரிய ஹியூஜ் அளவுக்கு கொஞ்சம் எக்கோசிஸ்டம் போகிற அளவுக்கு நல்லா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் அதிகமாக வரும் ஸோ வைஸ் பிஎஸ்சி டெய்லிங்குற வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அது வந்துட்டு பைனான்ஸில் மேஜராக வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட்டாக பாசிபிள்ஸ்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபிளாக்டனு இருக்குது நம்ம ஆல்ரெடி ஹேட்ராக போட்டிருக்கு கிராஸ் டோக்கனும் இருக்குது ஸோ இந்த டோக்கன் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது ஸோ நீங்கள் பை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க பை பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ண வீடியோ ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஓன் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி பை பண்ணி வச்சுக்கிறேன்னா ஒருவேளை வந்து ஜீரோ ஆகும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இந்த எக்கோசிஸ்டம் பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பை பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னு கட்டிங்னா எது எப்படி வேணாலும் போகலாம் அந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் ஸோ அதுவும் இல்லாமல் நான் சேனலில் ப்ரீவியஸாக போட்ட ஆட்ராப்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ நியூ நியூசஸ்லாம் வந்துட்டு ஹேட்ராப் எந்தெந்த ஆட்ராப்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்